வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடு தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த NACH இது எப்படிங்க கேன்சல் பண்ணுறது, என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இதை எப்படி நான் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்ற கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலரெல்லாம் பேங்க்கில் போய் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க, நம்மளே போய் மதிக்கவே மாட்டேன்றாங்க, இதெல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொன்னால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது லோன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு நிறைய இதுக்கு இதில் மாற்றங்கள் வரும். இது எல்லாத்தையுமே கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக இந்த NACH ஃபார்ம் வந்துட்டு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, நேஷ்னல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம்ங்க. NACHக்கு வந்துட்டு இதை நேச்சின்னு கூட வந்து சொல்லுவாங்க. இந்த நேச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ECS வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு மாதம் மாதம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்காக எலக்ட்ரானிக்கல் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ECS இப்படி தான் வந்துட்டு செயல்படுது, இந்த வந்துட்டு நேச் கூட சேர்ந்து. இது அதிகமாக எதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட்டாக, அதாவது வந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் போய் வந்துட்டு உங்கள் லோனை கட்டுறதுக்கு, இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களோட பணம் கட்டுறதுக்கு எதுக்காவது வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத விட, இந்த நேச் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி அக்கௌண்ட்டில் மட்டும் பணம் வச்சுட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் அந்த பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கும். இது வந்து சிம்பிளாக பில் பேமெண்ட்டு, நீங்கள் வந்துட்டு டெலிஃபோனுக்கு பில் பேமெண்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் பில் பேமெண்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டு, இன்சூரன்ஸ், இது எதுக்கு வேணால் நீங்கள் இதை வந்து பண்ணி வச்சுக்கலாங்க இந்த நேச் அப்படின்றது. ஓகே, இந்த நேச்சுக்கும் நீங்கள் எங்கேயாவது லோன் வாங்குறீங்க, இப்போ வந்து ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்டாப்பாகவே நிற்குமோ, அதே மாதிரி தான் நேச். நேச்சை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனால இது வந்துட்டு அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும், அப்போ வந்துட்டு அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறீங்கன்னா அது வந்துட்டு தவறு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி பணம் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கட்டாமல் இருக்கீங்களோ அதே சேம் கான்செப்ட் தான். நேஷ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்புக்கு தான் வந்து சொல்லிட்டுருக்கேன் நான். ஏன்னா பேங்க் அப்படின்றது, நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோன் வந்துட்டு நீங்கள் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க்கில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க. அதே பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டில் நீங்கள் நேச் கேன்சல் பண்ண போனீங்கன்னா அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொரு பேங்க்குக்குமே மாறும். அது நம்ம வந்துட்டு ஃபர்தராக நம்ம பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம அவங்கள்ட்ட வந்து பண்ணணும். எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்க, என்ன விஷயம், என்ன ஏதுன்றதை ப்ராப்பர் ப்ரூஃபோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் வந்துட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கம்பல்சரி அதை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்தாகணும். அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுவே வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நான் கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம். அப்ளிகேஷன், ஃபைனான்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எடுத்த லோனை தாண்டி தான் நான் சொல்கிறேன். நான் பேங்க்கில் எடுத்திருக்க லோனுக்கு நான் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் லோன் எடுத்திருக்கீங்க, நிறையா நண்பர் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பிரதர் நான் வந்து நேச் கேன்சல் பண்ணோம், இப்போ கூட வந்து மணி வீவு, இன்னும் நிறையா அப்ளிகேஷனை பற்றிலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க, காஷ்மீனு, ஸ்டாஷ்மீனு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதிலெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணோம்னா நீங்கள் ஸ்டாஷ்மீன் இவங்கள்ட்டெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதே சேம் டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுனால உங்களோட சிவில் இம்பாக்ட், ஒருவேளை அந்த ஆன் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகும், நிறையா ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேன்சல் பண்ணுறதுனால வராது, நீங்கள் ஒருவேளை வந்துட்டு அந்த டைமில் கட்டுறதுக்கு மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இந்த நேச்சுரலாக பேங்க்கில் போயிட்டுருக்கலாம் கரெக்டாக தாங்க போவோம், அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கனரா பேங்க்லலாம் நான் வந்துட்டு பணத்தை போட்டுருவேன், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துப்பாங்க. இது நான் வந்துட்டு போய் ஞாபகப்படுத்தணும் அந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ண அதில் எந்த அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பணத்தை போட்டேன்னா இது எந்த டைமாக இருந்தாலும் சரி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. இது இந்த ஆப் அப்படின்றது உள்ளே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாங்க பிரச்சனை வருது. இப்போ நிறையா பேர் வந்துட்டு நேச் கேன்சல் பண்ணு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு வந்துட்டு லோனு முடிஞ்சு என்னோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைனா லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பணம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டு விதமாக மாறுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆகிறதுனால பேங்க் சைட்லேருந்து தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும். இந்த ஃபைனான்ஸ் சைட்லேருந்துலாம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கொடுத்துருக்கிற நேச்சை தாண்டி அவங்களால வந்து பணம் எடுக்க முடியாது. ஸோ அது ஒன்று இருக்குது, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. யார் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேங்க்கில் போனால் நீங்கள் எங்கேயோ லோன் வாங்கியிருக்கீங்களா, அந்த இதில் தாங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
தெளிவாக கேளுங்க. நான் வந்து செக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு தான் பணம் பிடிக்கணும். எப்படி வந்துட்டு நான் செக்கு கொடுத்து நான் வந்து கொடுத்த அமௌண்ட்டை தாண்டி எப்படி அவங்க வந்து பணம் பிடிக்க முடியும்னு நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டிங்கன்னா கிளியராக சொல்லிடுவாங்க. இல்லைங்க, நீங்கள் எங்களோட பேங்க்கு செக்கை கொடுத்துருக்கீங்க, அது நேச்சுரலாக நீங்கள் வந்து பணம் போடாததுனால நீங்கள் நாங்கள் வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து செக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆனதுனால அதுக்கு வந்து சார்ஜஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பேங்க்குக்குமே மாறும், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதனால தான் வந்துட்டு நேச்சு கேன்சல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு முடிஞ்சு எல்லாமே நடந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் பணம் எடுப்பாங்க. சரி ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்துட்டு நடக்கிற விஷயமுங்க தாங்க. இப்போ வந்துட்டு நேச்சு கேன்சலுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. இது நம்ம கேன்சல் பண்ணுறதுனால சரியான டைமில் நம்மளால பணம் கட்ட முடியும்னா நம்மளோட சிவில் இம்பாக்ட்டு, நீங்கள் ரிஜிஸ்டரில் தான் நேச் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த ரிஜிஸ்டரில் பேமெண்ட் கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு லீகல் இஷ்யூ, சிவில் இம்பாக்ட்டு, லோட்டு லோஸ்க்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அது இதுன்னு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை நான் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க, எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் உனக்கு பணம் பிடிக்கிறானுங்க, அதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களோட பிரான்ச்சுக்கு போங்க. பிரான்ச்சில் போயிட்டு அதாவது எந்த பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்க, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடாக்கு இந்த மாதிரி எந்த பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு நேராக போங்க. எனக்கு வந்துட்டு நேச் கேன்சலேஷன் ஃபார்ம் வந்து கொடுங்க, என்ஏசிஹெச் ஃபார்ம் வந்து கொடுங்க, கேன்சல் பண்ணுறதுக்கான என்ஏசிஹெச் ஃபார்ம் கொடுங்கன்னு வந்து சொல்லி கேளுங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு எதுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அவங்க விளக்கம் கேட்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சொல்லிக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நான் மாதம் மாதம் என்னோடய கையிலேருந்து நான் கட்டிக்கிறேன், நான் எனக்கு வந்துட்டு இது அக்கௌண்ட்லேருந்துலாம் எடுக்க வேணாம், இவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்தால் எனக்கு வந்துட்டு அது சில டைம் வரும் சில டைம் வராது, அதனால் இதனால் எனக்கு வந்து லேட் பேமெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி என்ன ரீசன் சொல்லுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இதை சொன்னோடனே அந்த ஃபார்ம் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்குக்குமே மாறுங்க. இப்போ ஒரு சில பேங்க்லலாம் வேறு மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் ஃபார்ம் எழுதி கொடுத்து தான், அதாவது கேன்சலேஷன் ரிக்வஸ்ட் ஃபார்ம் எழுதி கொடுத்து தான் நீங்கள் இதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மில் ஃபுல்லாக எழுதி கொடுத்துருங்க. ரீசன்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன இதுன்னு மட்டும் தான், டீட்டெயில் மட்டும் தான் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கனாலே போதும். சிம்பிளாக வந்துட்டு வித்தின் ஒரு 24 hours 48 hours குள்ள பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அக்கௌண்ட்டில். இது வந்துட்டு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். யாராவது உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இது போல் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் அன்னெசரியாக வந்து பணம் எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும், அவங்க வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் ஆகணும். இது வந்துட்டு பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படின்றது இதில் வந்து கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் இது எல்லாத்தையுமே. ஓகே நண்பர்களே, நேச்சை பற்றி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களையும் சொல்லிட்டேன். அதை கேன்சலேஷனுக்கு இது தான் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து கிளியராக சொல்லியாச்சு. உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் மூலமா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து மீட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, பாய். நம்ம நாளைக்கு இது போல் வந்து பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.